வைகை அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் ஐந்து மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணைக்கு தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணையின் மொத்த நீர்மட்டமான 71 அடியில் தற்போது 69 அடிக்கு நீர் உள்ளது. இந்த ஆண்டின் இரண்டாவது முறையாக வைகை அணை நிரம்ப உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நீர்மட்டம் 70 அடியை எட்டியதும் அணையின் 7 மதகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வைகை கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மூன்றாவது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 185,000 கனடியாக அதிகரித்திருப்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக கர்நாடக நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவிகள் மற்றும் ஆற்றங்கரைகளில் குளிக்கவும் தடை விதித்து தொடர்ந்து 7வது நாளாக இந்த தடை நீடித்து வருகிறது. இவர் தாங்க கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தீபாவளி பண்டிகை நெருங்கக்கூடிய நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஆட்டுச்சந்தையில் விற்பனை 1 கோடி ரூபாயை தாண்டியது. விராலிமலையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். பண்டிகை காலங்களில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்வர். அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆட்டுச்சந்தையில் செம்மறி ஆடு, வெள்ளாடு, கொடியாடுகள் உள்ளிட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. அதிகாலையிலேயே வாகனங்களில் குவிந்த வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கிச் சென்றனர். 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்கப்பட்டதாகவும் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெற்றதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். நாளை முட்டாள் தான் வந்தா, நாளை முட்டாள் கொண்டு வந்தா இன்னும் வேணும் இங்க வந்து.